இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஹவு டு மேனேஜ் கொரோனா டிசாஸ்டர் அதாவது கொரோனா பேரிடர் மேலாண்மை எப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது வருங்காலத்தில் இந்த கொஸ்டினும் கேட்கப்படலாம் டிஎன்பிசி அல்லது யுபிஎஸ்சி எக்ஸாம் இப்படி க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த கேள்வி கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொரோனா மேலாண்மை இப்படி ஒரு கொஸ்டினுக்கு நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நோய் எப்படிப்பட்டது அதை பற்றி ஃபஸ்ட்டு எழுதணும் கொரோனா அல்லது கோவிட் நைன்டீன் என்பது தொற்று தொற்று நோய் இது இது காற்றின் மூலம் பரவும் நோய் ரெண்டாவது பயின்று மனிதர்களின் சுவாச உறுப்புகளை அதிக அளவில் பாதிப்பை உருவாக்குகிறது கொரோனா சீனாவில் உள்ள வூகான் மாகாணத்தில் உருவாகிறது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊகானில் தான் இந்த கொரோனா வைரஸ் உருவாகிருக்குன்னு உங்களுக்கு நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க இப்போ நோய் பற்றி பார்த்தாச்சு அடுத்தது நோயின் அறிகுறி சிம்டம்ஸை பற்றி நம்ம பார்க்கணும் நுரையீரல் பாதித்து நிமோனியா காய்ச்சல் உருவாகும் நோயின் அறிகுறியை ஹூ வெளியிடுற ரிப்போர்ட்டை பாருங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிடுற ரிப்போர்ட்டை நல்லா பாருங்கள் அதில் தான் அறிகுறி என்னென்ன அறிகுறி இருக்குதுன்னு அதை பற்றி தான் நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைனா சிலவங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அதையும் படிக்கலாம் அதோட ஹூ வெளியிடுற ரிப்போர்ட்டை வாசிக்கிறது தான் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு நோயை பற்றி பார்த்தோம் இரண்டாவது நோய் அறிகுறி சிம்டம்ஸை பற்றி பார்த்தோம் மூன்றாவதாக நோய் கட்டுப்படுத்தும் மேலாண்மை மேனேஜ்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் படுத்துறது அதை பற்றி பார்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது முதலில் நோய் பரவும் சோர்ஸ் அதாவது ஹாஸ்பாட் கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு முதலில் இது எப்படி பரவும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு கட்டுப்படுத்த வேண்டும் இரண்டாவது கொரோனா வைரஸ் காற்று மூலம் பரவும் என் தனிமைப்படுத்துதல் ஏன் செய்ய வேண்டும் தனிமைப்படுத்துதல் நோய் பரவும் வேகத்தை கட்டுப்படுத்தும் இதன் மூலம் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளுக்கு கால அவகாசம் கொடுக்க முடியும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க நேரம் எடுக்கும் அதுவரை தனிமைப்படுத்துதல் என்பது சிறந்த வழி மத்திய அரசின் கடமைகள் எல்லா மாநிலங்களுக்கிடையே உள்ள நோயின் தாக்கத்தை அறிந்து கண்காணித்து டேட்டாவை வெளியிட வேண்டும் குணமடைந்தோர் எண்ணிக்கை நோயின் அறிகுறி சிகிச்சை பெற்றோரின் எண்ணிக்கை இப்படி எல்லா டேட்டாவும் டெய்லி வெளியிட்டே இருக்கணும் நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு வெளியிட்டே இருக்கணும் அதன் மூலம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அடுத்த பாயிண்டு தனி மனித கடமைகள் தனித்திருத்தல் தனித்திருத்தல் மூலம்தான் நோயோட வேகத்தை கட்டுப்படுத்த முடியும் நோய் வந்து காற்றின் மூலம் தான் பரவுது அதனால் ஒருவர் வந்து இன்னொருத்தருக்கு காற்றின் மூலம் தான் பரவும் அதனால் தனித்து இருக்கிறது தான் பெஸ்ட்டான வழி ரெண்டாவது மாஸ்கை பயன்படுத்துதல் மாஸ்க்கு வந்து ஒருத்தங்க இருமுறை எச்சல் அடுத்தவங்களுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு தான் மாஸ்க்கு ஹேண்ட் சானிடைசரை பயன்படுத்தி கையை கழுவுதல் கை மூலம்தான் நோய் பரவும் அதனால் கையை அடிக்கடி கழுவ வேண்டும் அண்டு சோப் போட்டு கை கழுவ வேண்டும் இதுதான் கொரோனா மேனே மேனேஜ்மெண்ட் இதை நீங்கள் எக்ஸாமில் பாயிண்ட் பாயிண்டாக எழுதினாலே போதும்